வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சேனா. இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவல். என்ன மாதிரியான தகவல்னு கேட்குறீங்களா? கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலேருந்து ஒரு அதிரடி சட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சமீப காலமாகவே இருசக்கர வாகனங்கள் அதிகமாக விபத்துக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு அவசரமான அதிரடி சட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான சட்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியர் வியூ மிரரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரியர் வியூ மிரர்னா பின்புற கண்ணாடி. இந்த கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டா வந்து 500 ரூபாய் அபராதம்னு கோர்ட்டில் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்போதுமே இனிமேல் கேர்ஃபுல்லாக பைக் ஓட்டணும். மாஸ்க்கு ஹெல்மெட் அணிஞ்ச மாதிரி மிரரும் நம்ம பைக்கில் இருக்கணும். அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மிரரில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி, சின்ன வாகனமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பக்கத்தில் வர்ற மாதிரி அந்த மிரரில் காட்டும். ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு விபத்துக்களை நிறையா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட முறையான கருத்துங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பைக்குடைய மேனுஃபேக்சர் கம்பெனியில் நீங்கள் கண்ணாடி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பைக்குடைய வாரண்டி வந்து ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பைக் ஓட்டணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாபா, டாடா.